பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்கள் சகோதரன் விஜய். ஒலி வடிவில் கட்டுரை. ஒன்றுமில்லை எனும் உச்சக்கட்ட வெற்றி. உலகத்தில் எந்த மனுஷனும் பேசியிராத, பேச முடியாத சில வசனங்களை இயேசுவால் மட்டுமே பேச முடிந்தது. அவற்றுள் ஒன்றுதான் இந்த யோவான் 14:30. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்கிற வசனம். வேதத்தில் எனக்கு மிக 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 பிடித்த வசனங்களில் இதுவும் ஒன்று. இது வெறும் வசனம் அல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பிரதிநிதியான மனுஷகுமாரனின் வெற்றி முழக்கம். இந்த ஒன்றுமில்லாமையின் அர்த்தம் வெறுமை அல்ல, ஆளுமை. ஒன்றுமில்லை என்றவரின் கை வெறுங்கை அல்ல, சாத்தானை செவுட்டில் அடித்து வீழ்த்திய பெரும் கை. அந்த ஒன்றுமில்லாமைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போமா? ஆராதனைக்காரன் லூசிஃபரை அருவறுப்பின் அடையாளமாக மாற்றியதுதான் இந்த பெருமை எனும் பாவம். இந்த பெருமை வறுமையுற்றது இயேசுவிடம் மட்டுமே. அல்லும் பகலும் ஆராதிக்கப்பட்டவராக இருந்தும் அனைத்தையும் துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ செயலானவரிடம் பெருமையை எங்கே தேடுவது? ஆராதித்தவனை வீழ்த்திய பெருமையால் ஆராதிக்கப்பட்டவரை அணுகக்கூட முடியவில்லை. உலகில் யாரையும் என்னால் வீழ்த்த முடியும் என்று இனி பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது. ஆக பெருமை இவர் முன் நில்லாது. பயம் என்பது மனிதனின் நிழல் போன்றது. அது அவனை எப்போதும் விடாமல் தொடர்கிறது. இயேசுவோ தாம் எதற்காக யாரால் இன்ன விதமாக மரிக்கப் போகிறோம் என்று தெரிந்தே பிறந்தார். அவர் உடல் பிளக்கப்பட்ட போதும் கூட இரத்தமும் தண்ணீரும் தான் மிச்சமின்றி வந்ததே தவிர அச்சம் அணுவளவேனும் வெளியேறவில்லை. அது இருந்தால் தானே வருவதற்கு? கார் இருளில் கரும் கடலுக்குள் கடும் புயல் வீசி கொண்டிருக்கையில் அதற்குள் சாவகாசமாக வாக்கிங் போவதற்கு வேறு யாரால் முடியும்? கொடுங்கோலன் ஏரோது அதிகாரத்தில் இருக்கையிலேயே சொல்லி வைத்து அவன் எல்லைக்குள்ளேயே பிறந்தவர் இவர். வளர்ந்து நாட்டு நடப்புகளை கண்ட பிறகாவது இவருக்கு ஏரோதிடம் பயம் வந்ததா? எல்லளவும் இல்லை. நான் சொன்னதாக போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்ற இந்த யூத ராஜசிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு உள்ளூர்காரர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் அதிபதிக்கே உள்ளூர உதறல் எடுத்திருக்கும். கொடும் மரணத்துக்கே அஞ்சாதவர் களிமண்ணான ஏரோதை கண்ட அஞ்சுவார்? அவன் மணிமுடி இவர் காலடி தூசுக்கு சமானம். பயமும் இவரிடம் செல்லாது. உலகோர் எல்லோருக்கும் கவலைகளை அள்ளித்தரும் கொடூர கொடையாளிதான் இந்த உலகத்தின் அதிபதி. அப்படிப்பட்ட அவனையே கன்னத்தில் கை வைத்து கவலையுடன் மூலையில் அமர வைத்தவர்தான் இயேசு. காரணம், இவரை வீழ்த்தும் ஆயுதம் எதுவும் அவனிடம் இல்லை. அவனது பிரதான அஸ்திரமாகிய மரணத்தையே முனையை மழுங்கடித்து மூலையில் வீசிவிட்ட அந்த கண்மலையிடம் வேறு எந்த ஆயுதத்தை கொண்டுதான் மோதுவது? காகங்களையும் காட்டு புஷ்பங்களையுமே கவலைக்குள்ளாக்க விடாமல் உணவளித்து உடுத்து வைக்கும் அவர் தானா கவலைப்படுவார்? அண்ட சராசரங்களை கட்டி ஆளும் எல்ஷடாயின் பிள்ளை இவர். கவலை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் இடத்திலிருந்து வந்தவர் இவர். ஆக கவலையும் இவரிடம் ஃபெயில். நசரேயனாகிய சிம்சோனை பதம் பார்த்த பிசாசின் ஆயுதம் ஒன்று நாசரேத்தூர் இயேசுவிடம் மண்ணை கவியது. அதுதான் இச்சை. இச்சையடக்கமுள்ள பல இளைஞர்களை பிசாசு பார்த்திருப்பான். ஆனால் இச்சையடக்கமே ஒரு இளைஞனாக வந்ததை அவன் இயேசுவிடம் தான் பார்த்திருப்பான். தாவீதின் வம்சம்தானே பச்சையபால்களுக்கு மயங்கி விடுவார். எல்லாரையும் இச்சையை வைத்து இம்சை செய்தது போல இவரையும் பிடித்து விடலாம் என்று மனக்கணக்கு போட்டிருப்பான். ஆனால் இயேசுவுடன் இடைப்பட்ட கன்னிகைகள் யாவரும் கண்ணியமுள்ளவர்களாய் மாறினார்களே தவிர இவரை கன்னிகளால் வசப்படுத்த யாராலும் இயலவில்லை. பிதாவின் திவ்ய பிரசன்னத்தில் திருப்தி அடைந்தவர் இவ்வுலக தேன்கூடுகளை மிதிக்கத்தானே செய்வார்? ஆக இச்சை எனும் விக்கெட்டும் காலி. பிழையாமையும் கேயாசியையும் கொள்ளை கொண்ட பொருளாசையே, போய் இறைமகன் இயேசுவை கவர்ந்து கொண்டு வா என்று ஒருவேளை உலகத்தின் அதிபதி பொருளாசையை அனுப்பியிருப்பான். அது இவரது முகவரியை விசாரித்து பார்த்து மிரண்டே போயிருக்கும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவரின் பிள்ளையை எந்த பொருளை காட்டி மயக்குவது? பொன்னும் வெள்ளியும் வேண்டுமானால் இவரிடம் மயங்கி இவர் பின்னாலே போகும். இருக்கிறவராகவே இருக்கிறவரின் இன்முகத்தையே தரிசித்த இவருக்கு இகத்திலுள்ள ரத்தினங்கள் கூட இருளாகத்தானே தெரியும். தன் முதன் முயற்சியிலேயே தலைகுப்புற கவிழ்ந்தது பொருளாசை. இயேசுவை பிடிக்க முடியாவிட்டாலும் இயேசுவை பிடிக்க முயன்றவர்களை பிடிக்க பிசாசுக்கு உதவியதுதான் இந்த பொறாமை எனும் பேராயுதம். இயேசுவை பிடிக்க பொறாமைக்கு கட்டளை கொடுக்கலாம். ஆனால் யாரை கொண்டு இயேசுவை பொறாமைப்படுத்துவது? இந்த கேள்விக்கு பிசாசிடம் இன்று வரை பதில் இல்லை.
முக்காலத்திலும் எக்காலத்திலும் அப்படி ஒருவன் வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. ஆகவே பொறாமைக்கு இந்த போரில் பங்கே இல்லை. பெருந்தீனிக்காரர் 1000 பேரை கண்டவனாயிற்று. பிசாசு பெருந்தீனியால் இவரை வசப்படுத்தலாம் என்று நினைத்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எத்தனை கோடிகள் செலவிட்டாலும் இவரது விருப்ப உணவை கொண்டு இவரை உணவு கடுமையாக்குவது என்று முடிவெடுத்து இவரது ஃபேவரட் மெனு எதுவென ஆராய்ந்தவன் பிதாவின் சித்தம் செய்வதே இயேசுவின் விருப்ப உணவு என்று அறிந்து அதிர்ந்தே போய்விட்டான். காரணம், அந்த உணவை இவர் உண்டால் இவன் யுகா யுகங்களாக கட்டி வைத்த அஸ்திபாரங்களை நொறுங்கிவிடுமே. இயேசுவின் விஷயத்தில் சாத்தான் பெருந்தினியையே பட்டினி போட வேண்டியதாயிற்று. ஆக பெருந்தினி முதல் சுற்றிலேயே நாக் அவுட். மூர்க்கம், உக்கிரம், எரிச்சல் என்ற மூன்றையும் அனுப்பி பார்த்தான். அவைகள் மூர்க்கமாக முன்னேறி சென்று இயேசுவுக்குள் உக்கிரமாக நுழைய முயன்று ஊசி முனையளவும் இடம் காணாமல் எரிச்சலுடன் திரும்பி வந்தன. தாங்கள் கால் நுனி வைக்கக்கூட அந்த நடமாடும் தேவாலயத்தில் இடமில்லை என்று சொல்லி அவைகள் தங்கள் எஜமானிடம் அறிக்கையிட்டன. இனியும் வேறென்ன? தான் என்கிற அகங்காரம் இல்லை, அழகன் என்கிற அகம்பாவம் இல்லை, யூதன் என்கிற இனப்பெருமை இல்லை, வேற்று இனத்தார் மேல் வெஞ்சினமும் இல்லை, பேதைகள் மேல் உதாசீனம் இல்லை, மேதை என்கிற மமதையும் இல்லை, ஒடுங்கி கிடக்க விலங்குகள் இல்லை, முடங்கி கிடக்க சோம்பலும் இல்லை, மதவாதி போல் மாய்மாலம் இல்லை, பரிசேயன் போல் பகல் வேஷமும் இல்லை, யூத தலைமைக்கு இணங்கவில்லை, ரோம அரசுடன் தோழமையும் இல்லை, சொத்துக்களை குவிக்கும் இலக்குகள் இல்லை, சொந்தங்கள் ஆதிக்கம் செலுத்த அனுமதித்ததும் இல்லை, ஆசாரிய பட்டங்களுக்கு அலைந்ததும் இல்லை, மோசையின் சட்டங்களை மீறியதும் இல்லை, தாசரின் தவறுகளை உணர்த்த தயங்கியதில்லை, சீசரின் வரிகளை செலுத்த தாமதித்ததும் இல்லை, வறுமையை பிடித்துக் கொள்ளவில்லை, ஐஸ்வர்யத்திடம் பிடிபடவும் இல்லை, நோய் கண்டு வாடியதில்லை, பேய் கண்டு ஓடியதில்லை, வெறுப்பு இல்லை, கசப்பு இல்லை, சலிப்பு இல்லை, நடிப்பு இல்லை, உலகத்தின் மேல் பிடிப்பும் இல்லை, பகைமை இல்லை, கயமை இல்லை, சிறுமை இல்லை, வெறுமை இல்லை, பிதாவோடு இருந்ததால் தனிமையும் இல்லை. இல்லை 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 இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவரது காலடியில் குற்றுகிறாய் நெளிந்து கொண்டிருந்த தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் ஒன்று ஆமோதித்து முணுமுணுத்தது. ஆம், அவருக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னிடமும் அவரை வீழ்த்த ஒன்றுமில்லை.